ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நாம் இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மோர் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பாலக்காடு ஸ்டைலில் நான் இன்றைக்கி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன பொருட்கள் ஃபஸ்ட்டு தேவைங்கிறது பார்த்துடலாம். இங்கே வந்து நான் அரை கிலோ வந்து பூசணிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் பூசணிக்காய்க்கு பதிலாக வெள்ளரிக்காய் எடுக்கலாம். இங்கே வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அரை கிலோ. அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து சால்ட் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள். அப்புறம் 1 கப் வந்து கர்ட் எடுத்துக்கோங்க. கர்ட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க. அதாவது நீங்கள் நைட்டு உரையூற்றி வச்சு மார்னிங் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது வந்து தயிர் ஆகிருக்கணும். ஆனால் அது ரொம்ப புளிச்ச தயிராக இருக்கக்கூடாது. அதாவது ஒவ்வொருத்தங்க வந்து அதுவும் மெயினாக ரெஸ்டாரண்ட்ஸில் வந்து ரொம்ப புளிச்ச தயிரை வந்து இது மோர் குழம்புக்கு ஊற்றிடுவாங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நம்மளால் சாப்பிடவே முடியாது ஒவ்வொரு டைம். அந்தளவுக்கு புளிப்பாக இருக்கும். ஸோ அந்தளவுக்கு புளிச்ச தயிர் வந்து ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும், கட்டி தயிராக இருக்கணும். ஏன்னா நம்ம அது குழம்புல ஆட் பண்ணோன்னா இன்னும் கொஞ்சம் அது தண்ணி விடும். ஸோ அதனால் ரொம்ப கட்டியான தயிராக 1 கப் ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க. இப்போது அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். 100 கிராம் தேங்காய், 2 பல் பூண்டு, 2 பல் சின்ன வெங்காயம், அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் பச்சரிசி மாவு. பச்சரிசி மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா அது கொஞ்சம் அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காகிறதுக்காக சேர்க்குறோம். ஏன்னா நம்ம தயிரை ஆட் பண்ணும்போது அது இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி ஆகிடும். அதுவும் இல்லாமல் பூசணிக்காவும் நிறைய தண்ணி விடும். அதனால் நம்ம பச்சரிசி மாவும் 1 டீஸ்பூன் சேர்க்குறோம். பச்சரிசி மாவு இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நீங்கள் அப்படியே வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும், அவ்வளோதான். பச்சை மிளகாய் 5 பச்சை மிளகாய். ஸோ இது எல்லா திங்ஸையுமே சேர்த்து நாம் மிக்சியில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கணுங்க. இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள் என்னெல்லாம்னு பார்த்துடலாம். எண்ணெய், இங்கே நான் தேங்காய் எண்ணெய் எடுத்திருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் வேணும். அப்புறம் 1 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் கடுகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் காஞ்ச மிளகாய். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஒன்றா அரைச்செடுத்துக்கலாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்செடுத்தாச்சுங்க. ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க, மையா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்செடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த ரெசிபியில் நாம் ஒன்லி 1/2 கப் தாங்க தண்ணி ஊற்ற போகிறோம். ஏன்னா நமக்கு தயிரும் ஊற்ற போகிறோம், அப்புறம் அந்த பூசணிக்காவும் இருக்கிறதுனால எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக ஆயிடும். அதனால தான் குழம்பு வந்து கொஞ்சம் கெட்டியாகிறதுக்காக தான் இதுவும் சரி கொஞ்சம் திக்காக அரைச்செடுத்துக்கோங்க. 1/2 கப் தண்ணி ஊற்றினாவே போதும், அதுக்கு மேலே தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒவ்வொருத்தங்க கொஞ்சம் குழம்பு திக்காக வேணுங்கிறதுக்காக பருப்பு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் பருப்பு யூஸ் பண்ணிங்கன்னா அதோடய ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுங்க, அதோடய டேஸ்ட் வந்து மாறிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து பூசணிக்காவை கடாயில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை அதில் ஆட் பண்ணோம். இந்த ஸ்டேஜில் நாம் ஸ்டவ்வில் வைக்க வேண்டிய தேவையில்லை, கீழே வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 கப் தண்ணி தண்ணி விட்டுருங்க. அப்புறம் நல்லா கலந்ததுக்கப்புறம் தான் அப்புறம் நாம் ஸ்டவ்வில் எடுத்து வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா திக்காக இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் குக் ஆன உடனே இதுலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்கும் அந்த பூசணிக்காயிலேருந்து. ஓகே, இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வில் எடுத்து வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா இது கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் இதை மூடி வச்சு குக் பண்ணலாம். இடையில கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுருங்க, மறக்காமல் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறோம், இப்போ குக் ஆயிடுச்சு. ஸோ 1-2 மினிட்ஸ்க்கு அப்புறம் இந்த தயிரை அதில் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ்லேருந்து குழம்பு எடுத்து வச்சு 2-3 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போது இதில் தான் நம்ம வந்து இப்போ கர்டு ஊற்ற போகிறோம். இது கொஞ்சம் சூடாக ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தயிர் இதில் ஊற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் குழம்பு எவ்வளோ இதாகிருச்சுன்னு. இதில் கரெக்டான இது நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிடும்போது இது கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றி எல்லாமே இது பண்ணதுக்கப்புறம் கடைசியாக நம்ம உப்பு போட்டால் போதும். ஸோ நான் இப்போ 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு தேவைன்னா மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இனி இதை தாளித்து கொட்டிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு வெடித்ததுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஆயிடுச்சு. இந்த டைமில் காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போ தாளித்த தாளிப்பை குழம்புல கொட்டிடலாம்.
பாலக்காட்டு மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஆனால் சுவையான மோர் குழம்பு தயாராகிருச்சு. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டேருந்து எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக், இது வரைக்கும் அவங்க இந்த மாதிரி மோர் குழம்பு இவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டதில்லன்னு சொன்னாங்க. அவங்க சும்மா சொன்னாங்களே இல்லையான்னு தெரியல, ஆனால் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சி யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை.